நீரிழிவு நோயில் வந்து இப்போ வந்து பல ஆப்ஸ்ன்னு சொல்கிறது, அப்ளிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதுவரையிலும் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஜெனரிக்காக இருக்குது. அதாவது ஸ்டெப் கவுண்ட்டு இல்லைன்னா கேலரி கவுண்டிங், இது ஃபுட்டில் எப்படி இருக்குது, என்னென்ன எவ்வளோ கேலரி இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, ஒரு ஜென்ரலாக ஆப்ஸ் வந்து நிறைய இருக்குது. அது வந்து ஃப்ரீயாகவே கூட நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நாங்கள் வந்து கொஞ்ச நாளாகவே இந்த கோவிட்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு நிறைய பேருக்கு வந்து கிளினிக்கு அடிக்கடி வர முடியாது, எஸ்பெஷலி ரொம்ப தூரம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்காக நாங்கள் முதல்லையே ஒரு டயபெட்டிஸ் ஆப், ஸ்பெஷலாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு ஆப் டெவலப் பண்ணோன்னு இருந்தது. பட் அது கூடவே எங்களுக்கு என்ன தோணிச்சுன்னா, நிறைய பேர் வந்து கன்சல்ட் பண்ணாமலே கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தேடிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் போனீங்கன்னா, யூடியூப்பில் போனீங்கன்னா கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நேற்று கூட ஒரு பேஷண்ட் வந்து எனக்கு அமைச்சிருந்தாங்க, அதாவது கிட்னி ஃபெயிலியர் வரணும்னா ஏதோ ஒரு சீடு சாப்பிட்டா போதும், கிட்னி எல்லாம் நார்மல் ஆகிடும். அவர் அடித்து சொல்கிறாரு, அது ஃபார்வர்டு கூட பண்ணுறாங்க, பேஷண்ட் நம்பிடுறாங்க, அது பார்த்துட்டு அப்படியே நம்பிடுறாங்க. ஸோ கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இல்லையா. அதாவது டயபெட்டிஸ்னால் என்ன, அதை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆப் வந்து டியான்னு சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சாட் பாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். டயாலான்னு சொல்கிறது ரெண்டாவது நாங்கள் ப்ரொடியூஸ், ரெண்டாவது டி, மூணு டின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டி வந்து டயா, ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன், வாட்ஸ்அப் மூலமாகவோ வேறு ஏதாவது மூலமாகவோ உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ நீரிழிவு நோயை பற்றி அதெல்லாம் இதில் கிடச்சிடும். ஒன்ஸ் நீங்கள் பேஷண்ட் ஆகிட்டீங்கன்னா, இங்கே வந்துட்டு அப்புறம் 6 மாதம் கழிச்சு வர போகிறீங்க, 1 வருஷம் கழிச்சு வர போகிறீங்க, நடுவில் அப்படியே காண்டாக்ட் மிஸ் ஆகிடுது இல்லையா, ஏதாவது லேபில் போய் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கூட அனுப்புறது இல்லை, அப்படி அமைச்சா கூட இன்டிகிரேட் ஆகிறது இல்லை. இப்போ வந்து ஒரு புது ஆப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்பெசிஃபிக்காக டயபெட்டிஸ்க்காக, டயாலான்னு பேர். அதில் வந்து பேஷண்ட் வந்து எங்கள் கூட தொடர்பு வச்சுக்கலாம், எங்கே உலகத்தில் இருந்தாலும், துபாயில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், ஆனால் அங்கே வந்து இருக்கிற டெஸ்ட் வந்து அனுப்பலாம். யாரோ கேட்டாங்க இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் எல்லாம் முடியுமான்னு, அது கூட முடியும். இப்போ இங்கிலீஷில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், பட் கூடிய சீக்கிரம் வந்து 8 or 10 லாங்குவேஜஸில், இந்தியன் லாங்குவேஜஸில் அது ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாஷை தெரியலனா கூட, இங்கிலீஷ் தெரியலனா கூட பரவாயில்ல, உங்கள் பாஷையிலேயே நீங்கள் வந்து தமிழ்லையோ தெலுங்குலையோ எதில் வேணால் நீங்கள் வந்து அனுப்பலாம். அந்த அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துடும். மூணாவது வந்து டயானான்னு சொல்கிற ஒரு ஒரு ப்ரோக்ராம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீரிழிவு நோய் எல்லாம் வந்து ஒரே டைப்பாக ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒரு ஒரு இது மாதிரி, ஒரு அல்காரிதம் மாதிரி, முதல்ல எல்லாருக்கும் ஒரு மருந்து கொடுப்பாங்க, அது சரியில்லைன்னா அப்புறம் இன்னொரு மருந்து கொடுப்பாங்க. இது நான் எப்படி சொல்லலைன்னா, லாட்ரி டிக்கெட் எடுக்கிற மாதிரி, எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் கொடுக்குறோம் பேஷண்ட்டுக்கு. சொல்லக்கூடாது, அப்படி தான் ட்ரீட்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. பிகாஸ் விஞ்ஞானம் கூட அவ்வளோ டெவலப் ஆகலை இல்லையா. இப்போ வந்து ப்ரிசிஷன் டயபெட்டிஸ், ப்ரிசிஷன் மெடிசன் சொல்கிற ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. அதில் வந்து உங்களுக்கு எந்த வகையான சப் டைப் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு டைப் 2 டயபெட்டிஸா, டைப் 1 டயபெட்டிஸா, அதில் ஒரு 40 டைப் இருக்குது. அப்படி டைப் 2 டயபெட்டிஸ் இருந்தால் அதில் ஒரு 4 வெரைட்டி இருக்குது. எந்த வெரைட்டியில் நீங்கள் இருப்பீங்க? உதாரணமாக ரொம்ப எடை அதிகமாக இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அதே மருந்து, நீரிழிவு நோய் மருந்து கொடுத்தா எடை குறையும். எடை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதே டயபெட்டிக் மாத்திரை சாப்பிட்டா இன்னொரு மாத்திரை கொடுத்தா வெயிட் ஏறும். ஸோ வெயிட் ஏறணும்னா அதுக்கு மாத்திரை இருக்குது, வெயிட் குறையணும்னா அதுக்கு மாத்திரை இருக்குது, அதுவும் பிபி குறையணும்னா இருக்குது, பிபி இல்லாதவங்களுக்கு வேறு மாத்திரை இருக்குது. இது வந்து ஒரு 8-9 வெரைட்டி ஆஃப் மருந்து வந்திருக்கு. ஸோ இந்த 4 வெரைட்டி ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸை கண்டுபிடிச்சி சும்மா வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், உங்கள் ரெக்கார்ட்ஸ்லேருந்தே நீங்கள் செக்அப் போகிறீங்க, அது என்ட்ரி போட்ட உடனே கம்ப்யூட்டரே சொல்லுது இது வந்து இந்த டைப்பு, இவருக்கு வந்து இந்த மருந்து கொடுக்கலாம், நீங்கள் வேணால் அக்செப்ட் பண்ணலாம், டாக்டர் அது வேண்டாம் நான் வேறு கொடுத்துக்கிறேன்னா அது ஓகே. இப்போ இசிஜி எடுத்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் இசிஜியில் வரும், பிரிண்ட் அவுட்லாம் வரும், ஹார்ட் அட்டாக் இருக்குதா, அதை படித்து பார்த்து இது ஹார்ட் அட்டாக் இல்லை, இது ஆக்சுவலாக ஃபால்ஸ் பாசிட்டிவ், அது கூட சொல்லிக்கலாம். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கிறது நல்லது, நிறைய பேருக்கு அது வந்து இன்டர்பிரேட் பண்ண தெரியாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எங்கள் சென்டர்ஸில் ஆரம்பித்து, எங்கள் பிரான்ச்சஸ்லாம் ஆரம்பித்து, அப்புறம் வந்து இந்தியா பூரா இதெல்லாம் கொடுத்துட்டு, இட் மேக்ஸ் லைஃப் ஈஸியர். தட் மீன்ஸ் டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறோம். அதனால தான் டயபெட்டிஸ் டிஜிட்டல் ரெவல்யூஷன்னே சொல்லியிருக்கிறோம். அதாவது ஒரு புது சரித்திரமே ஆரம்பிக்குது. அது என்றைக்கு ஆரம்பிக்கிறது? விஜயதசமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது. ரொம்ப ஆஸ்பிஷியஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கே அது ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு இன்னிலேருந்தே அது இருக்கும். நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர், கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனால் இந்த இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கூட வந்து யூஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஆனால் ஒன்று வந்து, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணால் தான் இதுக்கு வேல்யூ இருக்குது. பேஷண்ட்ஸ் வந்து இது யாரும் தெரியாமல் இருந்தது, யாரும் யூஸ் பண்ணலன்னா, அண்ட் திஸ் இஸ் நாட் ஓன்லி எங்கள் பேஷண்ட்ஸுக்கு மாத்திரம் இல்லை, எங்கள்
ப்ராக்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி கிடையாது. இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்குறோம். தட் மீன்ஸ் எல்லாரும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஆப்புக்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், ஒன்றும் நோ பேமெண்ட் நத்திங். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வி வாண்ட் டு கிவ் திஸ். திஸ் இஸ் நாட் எ கமர்ஷியல் திங் அட் ஆல். மோஸ்ட்லி வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும், டயபெட்டிஸ்னுடைய அவுட்கம்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். எல்லாரும் ரொம்ப நாள் இருக்கணும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, 90 வயசு 100 வயசு இருக்கிறவரெல்லாம் கூட நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி, இதே ஆடிட்டோரியத்தில் ஒரு 300 பேர் 90 வயசு கிராஸ் பண்ணவங்க, 50 வருஷம் 60 வருஷம் ஆல்ரெடி ஆயிடுச்சு நீரிழிவு நோய் வந்துட்டு, அப்போ கூட நல்லா இருக்காங்க. இதெல்லாம் தெரியாது யாருக்கும், நீரிழிவு நோய்னா 50 வயசுலேயே போயிடுவாங்கன்னு நினச்சிட்டுருக்காங்க. 100 வயசு கிராஸ் பண்ணவங்க இப்போ 4-5 பேர் இருக்காங்க, வீடியோலாம் இப்போ பேசுகிறாங்க, 100 வயசுக்கு அப்புறம் வீடியோவில் வந்து பேசுகிறாங்க. அந்த மாதிரி இப்போ எல்லாம் சேஞ்ச் ஆகி போயிட்டு, பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்னால குவாலிட்டி ஆஃப் லைஃப், லாஞ்சிவிட்டி எல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இது இதுதான் ஃபைனல்னு சொல்ல மாட்டோம், இது வந்து வேர்ஷன் நம்பர் 1. இது போக போக ஃபீட்பேக்கெல்லாம் வரும்போது இதிலிருந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணும். ஸோ இந்த ஆப்ஸில் வந்து இப்போ இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் பண்ணலான்னு, பட் இதை விட இன்னும் ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. அது என்னென்னா, அவங்க அவங்க பாடி டைப்பு தகுந்த மாதிரி ஈவன் ரிஸ்க் ஆஃப் ஐ டிசீஸ், தட் இஸ் கண்ணில் எவ்வளோ பாதிக்கப்படலாம், கிட்னியில் எவ்வளோ பாதிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு ரிஸ்க்கும், 5 வருஷம் ரிஸ்க் கால்குலேஷனும் பண்ண முடியும். ஸோ அதில் அவங்க ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இல்லையா, ஸோ உங்கள் பாடி கண்டிஷனில் எப்படி இருக்குன்னு பொறுத்த மாதிரி கால்குலேட் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ அதுவும் சொல்லணும்னு நினச்சேன். இது வரைக்குமே எல்லாமே ஃப்ரீ, எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜோ எதுவுமே இல்லை. இது அதனுடைய எஃப்சி நோக்கம் இன்னும் ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ சிலவங்க என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் எல்லாரையும் அதில் கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் அந்த மாதிரி இல்லைங்க. அந்த மாதிரி எங்களுக்கு அது அந்த மாதிரி வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணோன்னு இல்லை. எங்கள் பேஷண்ட்ஸ்னுடைய அவுட்கம் இம்ப்ரூவ் பண்ணோன்றதான் மெயின் நோக்கம். ஓகே, ஆஸ் ஆஃப் நவ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான், ஈவன் நெக்ஸ்ட் வெர்ஷன் கூட ஃப்ரீயாக தான் நாங்கள் கொடுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதில் போய் அவங்க இதில் போயிட்டு நெட்டில் போயிட்டு எடுக்கும்போது பேமெண்ட்ன்றதே இவங்களுக்கு பிடிக்காது. எல்லாமே ஃப்ரீ கொடுத்து கொடுத்து ஏதோ பே பண்ண சொன்னால் யாரும் அதை எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனுடைய இது டிஃபீட் ஆகி போயிடுது இல்லையா. ஸோ அதனால் இதிலேருந்து பணம் சேவ் பண்ணோன்னு சம்பாதிக்கணும்னு நாங்கள் யோசனையே இல்லை இதில்.